வணக்கம். ஸோ ஜனவரி 2025 வந்து இஸ் நாட் சோ ஃபார். நிறைய ரிக்வஸ்ட் எனக்கு வந்திருக்குது. பேசிக்கலி ஜான் 2025க்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுங்க. போத் குரூப்ஸ் அட்டன் பண்றவங்க என்னெல்லாம் பண்ணலாம், போத் குரூப்ஸ் ஆகட்டும், சிங்கிள் குரூப் ஆகட்டும், ஃபார் குரூப் டூ மட்டும் ஆகட்டும், குரூப் ஒன் மட்டும் ஆகட்டும், போத் குரூப்ஸ் ஆகட்டும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க, கரெக்டான டைமிங்க, இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா ஜனவரிக்கு உங்க கையில 5 மந்த்ஸ் இருக்குது வச்சுக்க, நீ ஜூலைல எடுக்கவே வேணாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஜான்ல எக்ஸாம். நான் என்ன சொல்லுவேன்னா, போத் குரூப்ஸ் தாராளமா எழுதலாம், போத் குரூப்ஸ் எழுதுறதுக்கு டைம் இருக்குது. ஆல்ரெடி போத் குரூப்ஸ் பிளான் பண்ணினவங்க ஆல்ரெடி 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் ஆஃப் கிளாஸ் பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் ஒரு 40% படிச்சு முடிச்சு வச்சிருப்பாங்க, சரிங்களா? இப்போ நீங்க அந்த இந்த ஒரு டேபிள் பார்ப்பீங்க, இந்த டேபிள் நான் முடிஞ்சா இல் போட் த லிங்க் ஆல்சோ இன் தி இந்த டிஸ்கிரிப்ஷன். இந்த டேபிள் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதாவது சார் இதுல குரூப் ஒன் மட்டும்தான், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும். குரூப் ஒன் மட்டும்தான் போட்டிருக்கேன், இப்போ நீங்க சொல்லுங்க குரூப் டூ வேணும் சொல்றவங்க குரூப் டூவும் வேணும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் குரூப் டூவும் போட போறேன். ஏன்னா இந்த டைம் டேபிள் வந்து குரூப் ஒன் மட்டும் சொல்றாம நான் வந்து போடல, குரூப் டூவும் சேர்ந்து போத் குரூப்ஸ் அட்டன் பண்றவங்களுக்கு தான் நான் அந்த மைண்ட் செட்ல தான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். இப்போ ஃபார் த டைம் பீயிங் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னோட போட்டுடலாம், கொடுத்துடலாம், அண்ட் அதுக்கப்புறம் குரூப் டூவோடய கொடுத்துடலாம் வித்தின் 2-3 டேஸ் அந்த மாதிரி பிளான் பண்றேன். இப்போ எப்படி நான் பிளான் பண்றேன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் நீங்க வெறித்தனமா படிக்கணுங்க. இதை தான் சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறித்தனமா படிக்கணும். போத் குரூப்ஸ் பிளான் பண்றீங்களா, வெறித்தனமாக நீங்க படிக்க வேண்டும். ஏன்னா டிசம்பர் ஒரு 10th or 15th அப்புறம் நீங்க கம்ப்ளீட்டாக ரிவிஷன் ப்ராக்டிஸுக்கு இறங்கணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும், படிக்கும் போதே ரிவைஸும் பண்ணிடுங்க. ஸோ தட் படிச்சதுக்கு படிச்ச மாதிரி ஆகும், ரிவிஷனுக்கு ரிவிஷன் மாதிரி ஆகும். ஸோ வித்தவுட் மச் வேஸ்டிங் டைம் நான் இப்போ ஒரு டீட்டெயிலாக ஒரு பிளான் சொல்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் லோ பொறுத்த மட்டில் நம்ம வந்து 100 மார்க் பேப்பர், ஓகேவா? நான் வந்து எப்படி டிவைட் பண்ணிக்கிறேன்னா, அப்கோர்ஸ் இட்ஸ் 100 மார்க்ஸ் பேப்பர், பட் கொஸ்டின் பேப்பர் வில் கம் ஃபார் 120 மார்க்ஸ். ஸோ டிவிடெண்ட், அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி, ஆடிட், கம்பெனி இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா 30 மார்க்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஆகஸ்ட்ல பண்ணி முடிச்சுடுங்க. நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, வீக்லி வீக்லி டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு வீக்ல டிவிடெண்ட் முடிச்சோம், ஒரு வீக்ல அக்கௌண்ட்ஸ் முடிச்சோம், ஒரு வீக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி முடிச்சோம், ஒரு ஒரு வீக்ல ஆடிட் முடிச்சோம், ஆடிட் ஆஃப் த கம்பெனி முடிச்சோம், ஒரு வீக்ல கம்பெனி இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா முடிச்சோம். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 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 விஷயங்கள் கவர் பண்ணி முடிச்சு வச்சிருக்கணும், அதை தான் நான் சொல்றேன். வை? பிகாஸ் இந்த செட் டுகெதர் வில் கம் ஃபார் 30 மார்க்ஸ். இதை நான் சும்மா சொல்றது இல்லை, நான் ஐசிஏ வெயிட்டேஜும் பார்த்து ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்குது அதோட அடிப்படையில் ரிசர்ச் பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன், சரியா? டிவிடெண்ட், அக்கௌண்ட்ஸ், ஆடிட், சிஐஓஐ, இது எல்லாமே சேர்த்து 30 மார்க் வரும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சிருங்க. டிவிடெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இப்போ செப்டம்பருக்கு வந்தீங்கன்னா, வெயிட், செப்டம்பர் வரதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்லயே அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த மட்டில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், பை பேக், போனஸ், ரிடம்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. 30 மார்க் டைம் நிறைய இருக்குது. ஏன் நிறைய டைம் கொடுத்துருக்குறேன்னா, மை எய்ம் இஸ் போத் குரூப்ஸ். இப்ப நடுவில் குரூப் டூ வரும், இப்ப இல்ல செப்பரேட் செஷன், செப்பரேட் வீடியோவாக வரும், வெயிட் பண்ணி கேளுங்க. அண்ட் இன்கம் டேக்ஸ் நீங்க ஆகஸ்ட் மந்த்ல படிக்கவே வேணாம், ப்ரொவைடட் யூ ட்ரை டு கவர் 50% ஆஃப் ஜிஎஸ்டி டாபிக், ஸோ தட் அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ் யூ பி ஏபிள் டு அட்டெண்ட். ஜிஎஸ்டி டாபிக் 50% அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, கிளாசிபிகேஷன், தென் யூ ஹாவ் எக்ஸம்ஷன், கம்ப்யூட்டேஷன், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து படிச்சு வச்சுட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. ஸோ தட் ஆகஸ்ட் மந்த்தில் லா படிங்க, அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் நான் சொன்னது படிங்க, இன்கம் டேக்ஸ் படிக்க வேணாம், ஜிஎஸ்டி 50% கவர் பண்ணிடுங்க. இப்போ குரூப் டூ என்ன பண்ணோம் சார், குரூப் டூ நான் கண்டிப்பாக போட போகிறேன், அதுவும் போட போகிறேன். ஏன் செப்பரேட் செப்பரேட்டாக போடுறேன்னா, செப்பரேட் செப்பரேட் எழுதுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போத் எழுதுறவங்க அதை ரெண்டும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோம், செய்யலாம், சரியா? செப்டம்பர் மந்த் பொறுத்த மட்டில் லோவில் நெக்ஸ்ட் 30 மார்க்ஸ் விஷயங்களான ப்ரிலிமினரி, இன்கார்பரேஷன், ப்ராஸ்பெக்ட், ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர், இந்த நாலுமே சேர்த்து 30 மார்க் வரும். இதில் ரொம்ப கூடுதல் வெயிட்டேஜாக நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர், ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், 30 மார்க்ஸ். எகைன் நீங்கள் வீக்லி வீக்லி வச்சுக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும், செப்டம்பர் மந்த் மறுபடியும் லோ படிக்கும்போது ஆகஸ்ட் மந்த்ல படிச்ச விஷயத்த நீங்க அப்படியே மறந்துடாதீங்க. சைமல்டேனியஸா ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நீங்க மாத்தி வச்சு ரிவைஸ் பண்ணாதான் படிக்கும் போது ரிவிஷன் நடக்கும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, பிளீஸ் கீப் யுவர் மைண்ட். பட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஹெவியா போக போறேன். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ், இன்க்ளூடிங் ஃபாரின் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ், கன்சாலிடேஷன் அண்ட் அமல்கமேஷன், இது இந்த மூணுமே சேர்ந்து 25 மார்க்ஸ், 25 to 30 மார்க்ஸ் உள்ள வரும். இதுவும் நீங்க செப்டம்பர்ல முடிக்கணும். அண்ட் ஜிஎஸ்டி நீங்க பார்க்க தேவையில்லை, பட் இன்கம் டேக்ஸ் பொறுத்த மட்டும் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், இன்கம் டேக்ஸ் பொறுத்த மட்டும் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம்
எல்லாமே பிஜிபிபி தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேலரி எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிங்க, பிகாஸ் ஹெட்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ல இருந்து 20 to 25 மார்க் வந்துடும். சரியா, நவ கம்மிங் ஆன் டு அக்டோபர். அக்டோபர் பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அக்டோபர்ல வந்து நிறைய நீங்க மார்க் ஸ்கோர் பண்ற விஷயங்கள் கம்பெனி லோ பொறுத்த மட்டும் கம்பெனி அண்ட் அதர் லோஸ்ல ரொம்ப மார்க் வரக்கூடிய ஏரியாஸ் வந்து ஃபெமா, எல்எல்பி, ஜென்ரல் க்ளோஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுல எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஃபெமா நம்ம சேனல் இருக்குது, எல்எல்பி நம்ம சேனல் இருக்குது, ஜென்ரல் க்ளோஸ் இன்டர்பிரிட்டேஷன் நான் போட போறேன் பை ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக். எனக்கு வேற ஒரு விஷயம் சொல்லணும் சார், டிவிடன் அக்கௌண்ட்ஸ் ஆடிட், ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர் and management admin, in the 5 chapters out recordings are available with me. If anyone wants can directly message me. Promotion so nenakadinga, if you want you can message me. Now sonne avlada. So October la the FEMA LLP GC interpretation naalum padicha 40 marks vandrom. Advanced accounts portha matla accounting standards or 10 12 accounting standards October la padinga, 10 12 accounting standards November la padinga. And coming on to income tax and GST, basics in income tax, residential status, அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வேங்க கவர் பண்ணலாம்ங்க. அந்த நான் மந்த் வைஸ் தான் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை வீக் வைஸா பிரிச்சு படிங்க. ஏன் கம்மியா கொடுத்துருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, தென் ஒன்லி குரூப் டூவும் இன்க்ளூட் பண்ண முடியும், தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் டைம் ஃபார் ரிவிஷன் ஆல்சோ. நோ வித் ரெஸ்பெக்ட் டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில கவர் பண்ணாத நெக்ஸ்ட் 50% விச் கம் ஃபார் 25 மார்க்ஸ் யூ ஹவ் டு கவர் இன் அக்டோபர். ஸோ அக்டோபருக்குள்ளேயே நீங்க என்ன ஆயிடும்னா, நீங்க வந்து குரூப் ஒன் உடைய முக்கியமான விஷயங்களை நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. நவம்பர் பொறுத்த மட்டும் டெப்னா டிப்ரிசியேஷன் கிடையாதுமா, டெபாசிட் சார்ஜஸ் ரொம்ப சின்ன சின்ன சாப்டர்மா, 2.5 நாள் போதும். மேனேஜ்மெண்ட் அட்மின் பெரிய சாப்டர் இருக்கிற ஒரு 5 நாள் எடுத்துங்க, 10 நாள் எடுத்துங்க, 20 மார்க்ஸ் அதுவும் கவர் ஆகிடும். இதுல நிறைய டைம் இருக்கும், அந்த டைம்ல நான் குரூப் டூ இன்க்ளூட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்க. குரூப் ஒன் மட்டும் தான் நீங்க பிளான் பண்றீங்க ஜனவரியில்னா நிறைய டைம் இருக்குது, நல்லா படிக்கணும், எக்ஸம்ஷன் எல்லாத்துலயும் வாங்குற மாதிரி படிக்கணும். போத் குரூப்ஸ் எழுதுறீங்கன்னா இப்பவும் சொல்றேன், ஒரு 2-3 பேப்பர்ஸ்ல எக்ஸம்ஷன் வரா மாதிரி படிக்கணும், மற்ற பேப்பர்ல 40 to 50 வரா மாதிரி படிச்சாதான் பாசிங் சான்ஸ் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நவம்பர்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பாத்துருங்க. இனி நவம்பர் இன்கம் டாக்ஸ் பொறுத்த மட்டும் கவர் பண்ணாத நெக்ஸ்ட் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர்ல தாராளமாக ரிவிஷனுக்கு இறங்கலாம். ரிவைஸ் டூ சம் குவஸ்டின் பேப்பர்ஸ், டூ ஆர்டிபி எம்டிபி, ஆர்டிபி எம்டிபி ஆஃப் திஸ் இயர், ப்ரீவியஸ் இயர் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் 1, 2, 3 அட்டம்ஸ் பேக் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா குரூப் ஒன் தாராளமாக உங்களால 4 மந்த்ஸ்க்குள்ள படிக்கவும் முடியும், 1 மந்த் ரிவைஸ் பண்ணவும் முடியும். இதுல நிறைய டைம் இருக்கும் நடுவில் அந்த டைம்ல நான் குரூப் டூ இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ மை பிலீஃப் இஸ், மை அசம்ஷன் இஸ், இது வந்து குரூப் ஒனுக்கு மட்டும்தான், குரூப் டூவும் வெறும். ஸோ குரூப் ஒன் மட்டும் உள்ளவங்க இது பார்த்தா போதும், குரூப் டூ மட்டும் உள்ளவங்க அது பார்த்தா போதும், ரெண்டும் பிளான் பண்றவங்க இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இதை சினிமா மாதிரி பார்க்காதீங்க, ஒரு புக்கை எடுத்து நோட் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க நோட் பண்ணி வைங்க. திஸ் வில் ரியலி ஹெல்ப் யூ. So that August, September, October, November you can easily cover up and December you can directly jump into revision. இதை வந்து சும்மா சார் வந்து சும்மா அப்படி சொல்றாரு நினைச்சுக்காதீங்க, நான் வந்து ஐசிஏ வெயிட்டேஜ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் பேப்பர்ஸ், அதோட அடிப்படையில நான் வந்து பிரிச்சு போட்ட விஷயம். சரிங்களா, இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் யூ ஆர் கெட்டிங் சம் சார்ட் ஆஃப் ரோட் மேப், சம் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னு நம்புறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்க கைஸ். நன்றி. குரூப் டூ கூடிய விரைவில் வரப்போகுது, வித்தின் 2-3 டேஸ். குரூப் டூ வந்ததுக்கு அப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ சேர்ந்து நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆர் குரூப் ஒன் இது கொடுத்துட்டேன், குரூப் டூ கொடுத்துட்டேன், ரெண்டும் சேர்ந்து நீங்க ஒரு பிளான் போட்டுட்டீங்கன்னா ஜூலை மந்த்ல தெளிவு வந்துடும். ஆகஸ்ட் மந்த்ல ஆரம்பிக்க வேணும், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பிளான் பண்ணா மட்டும் பத்தாது, எக்ஸிக்யூட்டும் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணனா தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் வரும் கைஸ். திஸ் இஸ் யுவர் பிரதர் சிஏ சேஷாத்ரி, ஃபேக்கல்டி ஃபார் சிஏ இன்டர் லோ அண்ட் சிஏ இன்டர் ஆடிட், சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ கைஸ்.